ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல் என்னுலகமின் வீடு. இன்றைக்கி இந்த ப்ளாக் வந்து பண்ணுறதுக்கு நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தேன். ரீசன் என்ன அப்படின்றது வந்து லாஸ்ட் வீடியோலே நான் வந்து சொல்லியிருந்தேன், கிச்சனுக்காக வந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நான் ஆர்டர் போட்டிருக்கேன். நம்ம புது வீட்டுக்கு வந்தப்போ மாடுலர் கிச்சன் மேக் பண்ணதுக்கப்புறமாவே நீங்கள் கண்டினியூவாக ப்ளாக் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், கவுண்டர் டாப் வந்து எப்போவுமே எம்டியாக தான் இருந்திருக்கு. இப்போ எனக்கே கொஞ்சம் போரிங்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, சரி நம்மளை நம்மளே வந்து சமையல் அறையில் வந்து உற்சாகப்படுத்திக்கலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். ஸோ அதனால் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து கிச்சனுக்காக நான் ஆர்டர் போட்டிருந்தேன், கவுண்டர் டாப்பை வந்து ஆர்கனைஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு ப்ராடக்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா கைக்கு வந்து சேர்ந்தது, எல்லாம் ஒன்றா வந்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வீடியோவில் ஷேர் பண்ணிவிட்டு ஆர்கனைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதனால் எப்படா ஓப்பன் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு எனக்குமே ரொம்ப ஆர்வமாக இருந்தது. ஸோ இந்த விளாக் வந்து எடுக்கிறப்பையாக இருக்கட்டும், இப்போ எடிட் பண்ணுறப்பையாக இருக்கட்டும், எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. பாப்பா வந்து இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க. காலையில் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களோ, ஸ்கூலுக்கு கிளம்புற நேரத்தில் அழ போகிறாங்களோ என்னமோன்ட்டு ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே இருந்தது. முத நாளே என்ன சாப்பாடு வேணும் அப்படின்லாம் கேட்டிருந்தேன். தயிர் சாதம் உருளைக்கிழங்கு தான் அவளோட எப்போவுமே ஃபேவரட். ஆனால் இந்த டைம் வந்து உருளைக்கிழங்கு வேணாமா, தயிர் சாதத்துக்கு வந்து எனக்கு முட்டை செஞ்சு கொடுங்கம்மா, வீட்டில் இருக்கிறப்ப முட்டை தூக்கு ஒரு நாள் செஞ்சு கொடுத்துருந்தேன், அதே மாதிரி செஞ்சு கொடுங்கம்மா, ஆனால் வெள்ளைக்கரு மட்டும் தான் வைக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அதனால் காலையிலே எழுந்து முட்டையை வேக வச்சு தொக்கு ரெடி பண்ணி அதுலேருந்து ஒரு ரெண்டு முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் அவளுக்கு சைடிஸ்க்கு வச்சு தயிர் சாதம் பேக் பண்ணிட்டேன். ஸ்நாக்ஸ்க்கும் அவளோட ஃபேவரட் ஆப்பிள் தான் வந்து பேக் பண்ணியிருந்தேன். இருந்தாலும் முகம் வந்து கொஞ்சம் வாடி போன மாதிரியே இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. அதனால் சீக்கிரமாகவே வீட்டிலேருந்து கிளப்பி விட்டுட்டு போகிற வழியில் வந்து ஏதாவது ஒரு ஷாப்பில் நிறுத்திட்டு ரஃப் நோட்டு பென்சில் எரேசர்னு அவள் கேட்குற மாதிரி ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பொருளை வாங்கி கொடுத்தோன்னா ஹாப்பியாக ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. ஸ்கூலுக்கு போகிறதுக்காக இருக்கட்டும் இல்லை எக்ஸாமுக்கு போகிறதுக்காக இருக்கும், அதுக்கு முன்னாடி வந்து ஏதாவது ஒரு புதுசாக ஒரு பொருள் வாங்கி கொடுத்தோன்னா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாள். அதனால் அவளை என்கரேஜ் பண்ணுறதுக்காக ஏதாவது ஒன்று வாங்கி கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஃபேஸே வந்து கொஞ்சம் செழிப்பாக இருக்கிற மாதிரி இருந்தது. சரி அந்த போக்கிலே அப்படியே சீக்கிரம் கொண்டு போய் விட்டுட்டு வந்துருங்கன்ட்டு அனுப்பி வச்சுருந்தேன். அவங்க போயிட்டு வந்ததுக்கப்புறமா இப்போ எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசை வந்து ஊற்றிட்டுருக்கேன். ஆயில் ஸ்ப்ரே பாட்டில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கா, யூஸ் பண்ணுறப்ப வீடியோவில் எல்லையாவது காட்டுங்கன்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டு கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி வந்து நான் யூஸ் பண்ணி காட்டியிருக்கேன். ஸ்டார்டிங்லேயுமே வந்து இந்த ஸ்ப்ரே பாட்டில் வச்சு தான் ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணால் அதுக்கப்புறம் தோசை ஊற்றிட்டு மேலாப்பில் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டேன். இதில் வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் பிடிக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு இது யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்னா தோணுது, லீக்கேஜ் எதுவுமே இதில் இல்லை, நல்ல ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் தான். அமேசானில் தான் வாங்கியிருந்தேன், ஹோம் சென்டர் ப்ராடக்ட்னு நினைக்கிறேன். லிங்க் இருந்துச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து சிலிக்கான் ப்ரஷோட வரக்கூடிய ஆயில் டிஸ்பென்சர் பாட்டில். இந்த சிலிக்கான் ப்ரஷை வச்சு நம்ம தோசைக்கல்ல எண்ணெய் வந்து டேரெக்டாக அப்ளை பண்ணுறது கூட நான் யூஸ் பண்ணுறேன். ஹீட்னால் வந்து உருகுறதெல்லாம் கிடையாது, குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுவுமே 2 வருஷத்துக்கு மேலே நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இதில் வந்து எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக வந்து ஃபீல் ஆகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி வந்து இந்த ப்ரஷ்லேருந்து நம்ம எண்ணெய் எடுக்கிறப்ப தெரியாமல் லீக் ஆகி அந்த பாட்டில் மேலே வழிஞ்சிடும். அதனால் அடிக்கடி நம்ம எவ்ரி டைம் வந்து பார்த்திங்கன்னா பாட்டில் தொடச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த பிசுக்கூட வச்சுட்டோன்னா வெளிப்பக்கம் பிடிச்சி தூக்குறப்பெல்லாம் கையெல்லாம் வந்து பிசு பிசுப்புன்னு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். மற்றபடி இதுவுமே வந்து ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் தான். புதுசாக கிச்சனுக்காக வாங்கின ப்ராடக்ட்ஸை வந்து எடுத்து கிச்சனில் அடுக்க போகிறோம் அப்படின்றதுனால வந்து காலையிலேயே வேக வேகமாக எல்லா வேலையும் முடிஞ்ச மாதிரி இருந்தது. பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு செஞ்ச தயிர் சாதமே காலைல பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டேன். எங்களுக்கு தயிர் சாதமும் முட்டை தோக்கும் தான் மதியானத்துக்கு. எங்களுக்கும் வந்து சமையல் காலையிலே முடிச்சாச்சு அப்படின்றதுனால அதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு கவுண்டர் டாப்லாம் ஃபுல்லாக தொடச்சி வச்சு வீடெல்லாம் கூட்டிகிட்டு துணியெல்லாம் கூட காலையிலே காய போட்டாச்சு. அவ்வளோ வேக வேகமாக இவ்வளோ வேலையும் வந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு காரணமே வந்து கிச்சனுக்குள்ளே வந்து அந்த புது பொருட்கள்லாம் கொண்டு போயிட்டு அடுக்கி வைக்கணும் அப்படின்றது தான். வெளியில் வேற போகிற மாதிரி ஒரு பிளான் இருந்தது. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வாங்கின பொருட்கள் எல்லாத்தையும் அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு போயிடலாம். அப்போ தான் வரதுக்குள்ளே ட்ரை ஆகிடும். ட்ரை ஆகிருந்தது அப்படின்னா வந்த உடனே நம்ம எடுத்து ரீஃபில் பண்ணிவிட்டு அடுக்கிடலாம் அப்படின்றதுனால வேக வேகமாக எல்லா வேலையும் வந்து காலையிலே பார்த்துட்ருந்தேன். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். குறிப்பிட்ட பிராண்டை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கான ப்ரொமோஷன் வீடியோலாம் கண்டிப்பாக கிடையாது, ஸ்பான்சர் வீடியோ கிடையாது. நான் வந்து எனக்கு தேவையான பொருட்களை வாங்கலாம், அது மெயினாக வந்து உப்பு ஜாடி வாங்கணும் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு நான் வந்து அமேசானில் வந்து போயிட்டு சர்ச் பண்ணது. நம்ம வீட்டில் வந்து நான் உப்பு கொட்டி வைக்கிறதுக்காக ஒரு 2 கிலோ அளவுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு பெரிய செராமிக்கில் ஒரு ஜாடி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் வாங்கினது. அப்படியே நம்ம தெருவில் வந்து பார்த்திங்கன்னா கூடையில் வச்சு விற்றுட்டு வருவாங்கள்ல, அப்போ வந்து மேலே மாடியில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் நம்ம இருந்தோம். மேலே தாடி பார்த்துட்ருக்கப்ப ஒரு லேடி வந்து விற்றுட்டு வந்தாங்க, பார்த்ததும் ஆசையாக இருந்தது. கீழே போயிட்டு வாங்க போனப்போ ஒரு பெரிய ஜாடி, அப்புறம் ஒரு 2 டம்ளர் காஃபி டம்ளர், நல்லா பெரிய ஜக்கு மாதிரி இருக்க டம்ளர், அதிலெலாம் காஃபி ஒரு நாள் கூட நான் குடிக்கல. அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து பூஜை அறையில் இருக்கல பசு கன்று அந்த ஸ்டாச்சு, ஸோ இது எல்லாமே நான் ஒரு லேடிக்கிட்ட வந்து வாங்கினேன் 5 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த ஜாடி தான் இப்போ உடஞ்சி போயிடுச்சு.
நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்கீங்க, உப்பு ஜாடியாவது வந்து ஸ்டவுக்கு பக்கத்தில் வைங்க, அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், ஹேண்டில் பண்ணுறதுக்கும் அதுதான் ஈஸின்ற மாதிரி. நானும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பெரிய ஜாடியாக 2 கிலோ அளவுக்கு பிடிக்கிற மாதிரி பெரிய ஜாடியாக வாங்கிட்டோமே, அதை தூக்கி தூக்கி எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இல்லைன்னு சொல்லிட்டு குட்டி குட்டியாக ஒரு 2 செராமிக் ஜார் வாங்கி வச்சுருந்தேன். அதுதான் ஃபஸ்ட்டு கிராக் விழுந்தது. அதில் கிராக் விழுந்ததுக்கப்புறம் சரி அதை மாற்றலான்ட்டு அதை எடுத்து வச்சுட்டு பெருசையே யூஸ் பண்ணிகிட்டு இருந்துட்டேன். இடையில ஒரு 2 வருஷத்துக்கிட்ட பெரிய ஜாடியிலே தான் உப்பு வச்சு எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட்டாக இருக்கும் அப்படின்றனால பயந்து பயந்து பொறுமையாக எடுத்துகிட்டு வரணும், அந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராப்ளம் போயிட்டு இருந்தது. அது வந்து இப்போ ரீசெண்டாக உள்ளே வந்து கிராக் விழுந்துருச்சு, இப்போ கையை உள்ளே விட்டாவே வந்து கிளிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்றனால தான் ஃபஸ்ட்டு மாற்றணும்னு நினச்சேன். செராமிக் ஜார் வந்து அமேசானில் நிறையா அவைலபிளாக இருந்தது, ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டீ காஃபி சுகர்னு போட்டிருக்க கண்டெய்னர்ஸ் மாதிரி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் எப்போவுமே ஒரு கிரேஸ் இருந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் டீ காஃபி சுகர்னு எழுதியிருக்கக்கூடாது, அது வந்து என்னோடய மெயின் டார்கெட், அது இல்லாமல் அந்த கண்டெய்னர்ஸ் கிடச்சா நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி தான் நான் சர்ச் பண்ணிகிட்ருந்தேன். அப்போ தான் எனக்கு இது கண்ணில் மாட்டினது. இதில் வந்து ஒரு 3 கண்டெய்னர்ஸ் வந்து நான் வாங்கியிருக்கேன். ஏதாவது ஒரு பொருளை வந்து நான் வாங்க போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாவே அடுத்து என்னோட மைண்டில் வந்து பார்த்திங்கன்னா அதை எப்படி நம்ம ஆர்கனைஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் வந்து ஓடிட்டுருக்கோம். அப்போ தான் வந்து நான் என்ன நினச்சேன்னா ஸ்டவுக்கு பக்கத்துலேயே வந்து நம்ம வச்சுக்கலாம், ஆர்கனைசர் ஏதாவது ஒன்று வாங்கிக்கலாம், இல்லைன்னா வீட்டில் இருக்க ஆர்கனைசரே வச்சு ஐடியா பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சப்போ உடன்றே மாதிரி நல்லா பெருசாக ஒன்று இருந்தால் அதில் நல்லாயிருக்கும். பின்னாடி 1 ரோவாக வந்து ஆயில் கண்டெய்னர்ஸும் முன்னாடி வந்து செராமிக் ஜாரும் வச்சு பக்கத்துலேயே வச்சுக்கலாம், எல்லாமே ஒரே இடத்துலையும் இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்காக தான் ஆர்டர் போட்டேன். ஆனால் அந்த உடன் ட்ரே வந்து நம்மளுக்கு அகலம் பத்தலை, ஏன்னா செராமிக் ஜார்லாம் அடி நல்லா வந்து அகலமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம ஒரு புதுசாக ஒரு ஆயில் டிஸ்பென்சர் ஒன்று வாங்கியிருந்தோம், அதுலேயுமே அடி பக்கம் அகலம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக உருண்டையாக இருக்கிற மாதிரி இருந்தது, அதனால வந்து நம்மளுக்கு பத்தலை. சரி, நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஒரு ஸ்டாண்ட் நம்ம வீட்டில் இருந்தது, அதுலேயே ஆர்கனைஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இந்த உடன் ட்ரேயை வந்து வேறு ஒரு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலான்ட்டு அதை நான் ரிட்டர்ன்லாம் பண்ணலை வச்சுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது குவாலிட்டி. இந்த டைம் நம்ம வாங்கியிருக்க இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நாளாக எனக்கு ஆசைப்பட்டது, ஆனால் நமக்கு யூசேஜுக்கு எப்படி இருக்கும், கிளீனிங்க்கெலாம் எப்படி இருக்கும் அப்படின்றதுலலாம் எனக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வாங்கியிருக்கோம், பார்க்குறதுக்கே எல்லாமே ரொம்ப சூப்பராக வந்திருந்தது கைக்கு. ப்ராடக்டோட அந்த பேக்கேஜிங் எல்லாமே பக்காவாக பேக் பண்ணி அனுப்பியிருந்தாங்க, கைக்கு வந்து ரிசீவ் ஆனப்போ எந்த டேமேஜுமே இல்லை, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஒன்று ஒன்றும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே குவாலிட்டியோட அதே மாதிரி சேம் பிக்சரில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் கைக்கு வந்து சேர்ந்துருந்தது. ஆனால் ஃப்யூச்சரில் வந்து அதை எப்படி நம்ம யூஸ் பண்ண தானே நம்மளுக்கு அதில் இருக்கக்கூடிய டீமெரிட்ஸ்லாம் வந்து தெரிய ஆரம்பிக்கும். அதனால் நான் யூஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். நீங்கள் யாராவது வாங்கணுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றதெலாம் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா ஆயில் டிஸ்பென்சர்லாம் வந்து உள்பக்கெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்கும், ஆயில் வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு வைக்கிறப்ப லீக் ஆகுமா, மேலே வந்து கேப் வந்து பார்த்திங்கன்னா உடனில் இருக்கிற மாதிரி வாங்கியிருக்கோம், அதிலே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கிற மாதிரியும் இருந்தது. நான் வந்து உடனில் வந்து சூஸ் பண்ணேன். அது எப்படி இருக்குது, ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஏர் டைட்டாக அப்படி டைட்டாக லாக் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த செராமிக் ஜாருக்கெலாம் கண்டிப்பாக வந்து ஏர் டைட்டாக இல்லை. நம்ம நார்மலாக ஜார்லெலாம் இப்படி மேலே முடிய வைப்போம்லாம் அந்த மாதிரி தான், இதுலேயும் வந்து வச்சு கொஞ்சம் அமைக்கி விட்டால் கொஞ்சம் லைட்டாக லாக் ஆகிக்குது. ஆயில் டிஸ்பென்சரில் இன்னும் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா லாக் ஆகிற மாதிரி, கொஞ்சம் ஏர்டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுவும் ரொம்ப ஏர்டைட் கிடையாது, கண்டிப்பாக எண்ணெய் ஊற்றுறப்பெல்லாம் எதுவும் எடுத்துக்கிட்டு வருது அப்படின்றதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண தான் தெரியும். அதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன். ஹோம் சென்டர்லேருந்து சால்ட் அண்ட் பெப்பர் ஷேக்கர் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். அதில் பெப்பர் ஷேக்கர் மட்டும் எனக்கு முன்னாடி ரிசீவ் ஆகிருந்தது, சால்ட்டு இருக்கிறது வந்து இன்றைக்கி தான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஈவினிங்குள்ளே எப்படி இருந்தாலும் ரிசீவ் ஆகிடும், வந்ததும் எடுத்து நம்ம கிச்சனில் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இப்போதைக்கு பெப்பர் ஷேக்கர் மட்டும் வாஷ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் ஒரு சில மெட்டல் ஒயர் பேஸ்கெட்ஸ் மாதிரிலாம் நான் அன்பாக்ஸ் பண்ணுறப்ப காட்டியிருந்தேன். அது இல்லாமல் ஒரு 2 கிளாஸ் லிக்விட் டிஸ்பென்சர் மாதிரி, அப்புறம் ஒரு சில ஹூக்ஸ் செட்டாக அப்படியே இருக்கிற மாதிரிலாம் வாங்கியிருந்தேன். அது எல்லாமே நான் ஆர்கனைஸ் பண்ணுற பர்பஸ்க்காக தான் வாங்கியிருக்கேன். எப்படி நான் அதை வச்சுலாம் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன் அப்படின்றமே நீங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். வெளியில் வந்து போயிட்டு ரிட்டன் வந்து வீட்டுக்கு ஒரு 12:30 வந்தேன். வந்துட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பேரல் சைடில் வர கவுண்டர் ஸ்பேஸ்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். அங்கே இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஒரு ரவுண்டு தொடச்சி விட்டுட்டு அந்த இடத்துல ஆர்கனைஸ் பண்ணிடலாம். டைல்ஸ்லாம் வந்து ஏற்கனவே நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். ஒன்ஸ் வந்து இப்போ ஒரு வாட்டி அப்படி தொடச்சி விட்டு அதை கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம அதில் ஹூக்ஸ்லாம் வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். அந்த மெட்டல் ஒயர் ரேக் வந்து வச்சு பார்த்துட்ருக்கேன் பாருங்களேன். அது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் பேஸ்கெட்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. இப்போ நம்ம கவுண்டர் ஸ்பேஸில் வச்சிட்டோம் அப்படின்னா இடத்த அடைச்ச மாதிரி இருக்கும். ஒவ்வொரு டைம் நம்ம கவுண்டர் டாப்பை வந்து தொடக்கிறப்ப அதை நோத்தி வச்சுட்டு தொடக்கிற மாதிரி இருக்குது. வெஜிடபிள் பேஸ்கெட்னு எதுவுமே நான் தனியாக வாங்கலை, ஏற்கனவே இருந்த பிளாஸ்டிக்கில் இருந்த ஆர்கனைசர்ஸே நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அதுக்கு எனக்கு வந்து கவுண்டர் ஸ்பேஸில் வச்சோன்னா கண்டிப்பாக அதை நோத்தி வச்சுட்டு தொடக்கிறதுக்குலாம் சிரமமாக இருக்கும் அப்படின்றதுனால நம்ம அப்படியே வால்லே ஃபிக்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே ஸ்க்ரூலாம் பண்ண முடியாது, டைலில் எதுவுமே நம்ம சேஃப்டி இல்லை. ஸ்க்ரூ பண்ணுறப்ப டைல் தெரிச்சிருச்சுன்னா அப்புறம் அதுக்கு பின்னாடி உட்காந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு கிடக்கணும்.
அதனால் இந்த மாதிரி ஸ்க்ரூ டைப்பில் வர ஹூக்ஸ் வந்து நான் இப்போ ரீசெண்டாக பார்த்தேன். சரி, ஆர்டர் பண்ணிவிட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அதை தான் வந்து ஸ்டிக் பண்ணி விட்டுருக்கேன். அது வந்து நம்ம அந்த ஹூக்ஸ் வந்து எப்போவுமே நார்மலாக நம்மளுக்கு சொல்லுவாங்களா அதிலே இன்ஸ்ட்ரக்ஷனில், ஒரு 24 hours வந்து விட்டுருங்கன்னு ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் அவ்வளோ அந்தளவுக்குலாம் நமக்கு பொறுமை இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் நேரம் நம்ம மற்ற இடங்கள் ஆர்கனைஸ் பண்ணுற வரைக்கும் இருந்துட்டு போட்டுமேனு ஹூக்ஸை ஒட்டி விட்டுட்டு பேஸ்கெட்ஸை வந்து மட்டும் வச்சு பார்த்தேன். ஏன்னா ஒவ்வொரு பேஸ்கெட்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹூக்ஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து இடம் மாறுது. இப்போது ஒன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா வேறு வேறு பேஸ்கெட்டை வந்து மாற்றிலாம் நம்மளால் வைக்க முடியாது. எந்த பேஸ்கெட்டுக்காக நம்ம அந்த ஹூக்ஸை வந்து வச்சோமோ அளவு எடுத்து அதே பேஸ்கெட்டை தான் மாற்ற மாதிரி இருந்தது. 3 பேஸ்கெட் வந்து செட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் யூஸ் பண்ணியிருக்க இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணும்னா யூஸ் பண்ணணும் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம வாங்கியிருந்த அந்த செராமிக் ஜார்லெலாம் ஒன்றில் உப்பு, ஒன்றில் சர்க்கரை, ஒன்றில் வந்து என்ன போடுறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா புளி வந்து பார்த்திங்கன்னா நான் ரேண்டமாக எப்போயாவது தான் எடுப்பேன், அது கேபினெட்குள்ளே இருந்தாவே ஓகே, அதை நம்ம பக்கத்துலேயே வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணலை. ஏற்கனவே ஒரு ஜாடியில் தான் இருக்குது, அந்த ஜாடியோடையே இருக்கட்டும், இதில் வேறு ஏதாவது போட்டு வச்சுக்கலாம்னு யோசிச்சப்போ மிளகாய் வந்து போட்டு வச்சுக்கலான்னு தோணுச்சு. அதனால் வரமிளகா வந்து போட்டு வச்சுருக்கேன். டீ காஃபி சுகர் அப்படின்ற மாதிரி போட்டிருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து நம்ம டீ காஃபி சுகர் அதுதான் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆனால் அந்தளவுக்கு குவான்டிட்டிலாம் நம்ம டீ காஃபிலாம் வந்து வாங்கி ஸ்டோர் பண்ண மாட்டோம் அப்படின்றதுனால எனக்கு அந்த மாதிரி எழுதியிருக்கக்கூடாதுன்றது மெயின் டார்கெட்டாக இருந்துச்சு. அது இல்லாமல் பார்த்து வாங்கிட்டோம். இப்போ வந்து இது ரொம்ப பிளைனாக இருக்குது, எதில் உப்பு இருக்குது எதில் சக்கரை இருக்குதுன்னு ஒவ்வொரு வாட்டி திறந்து பார்த்தா தெரிஞ்சுக்க முடியும். ஒரு ஒரு டைம் எடுக்கிறவே மாற்றி ஈத்தி வச்சிட்டோம்னா கஷ்டன்றதுனால எல்லாத்துலேயும் லேபிளிங் பண்ணிடலான்னு லேபிளிங் பண்ணி சுகர், சால்ட், சில்லி அப்படின்னு எழுதி வச்சுக்கிட்டேன். ஆயில் டிஸ்பென்சரில் வந்து 1 லிட்டர் கெப்பாசிட்டி பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்களா, அதுலேயே மெஷர்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. நம்ம வந்து 1 லிட்டருக்கு வந்து கடலெண்ணெய் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை வந்து ஃபில் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா 1000 ml விட கம்மியாக தான் இருந்தது. அப்போ நம்ம எண்ணெய் கடையில் ஏமாத்துறாங்களா இல்லை அளவுகளில் வந்து தப்பாக இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் ஆகிட்டு, சரி ஃப்யூச்சரில் வேறு ஏதாவது 1 லிட்டர் நம்ம பவுச்சில்தான் வாங்கிட்டு வந்தோம், அதையும் ஃபில் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். மெயினாக வாட்டர் டிஸ்பென்சரை வாங்கினது காரணமே இந்த 1/2 லிட்டர் பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வைக்க முடியாது. வச்சோன்னா அதோட நீடில் நீட்டிட்டு இருக்கிறதுனால மேலே டாப் கேபினெட்டில் இடிக்கும். இதே ஆப்போசிட்டில் பேரல் கவுண்டரில் வர டாப் கேபினெட் வந்து இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும் அப்படின்றதுனால அந்த இடத்துல நம்ம தாராளமாக வச்சுக்கலாம்னு அங்கே தான் நான் வச்சுட்டு எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது நம்ம பக்கத்துலேயே வைக்க போகிறோம், இப்போ செராமிக் ஜார்லாம் வைக்க போகிறோம் முடிவு பண்ணதுனால சரி ஆயில் டிஸ்பென்சரும் வாங்கி பக்கத்துலேயே வச்சுக்கலான்ட்டு தான் நான் மாற்றி வாங்கினேன். அது கூடவே ஒரு வாட்டர் பாட்டில் கிளாஸில் இருக்க பாருங்கள், அதுலேயும் 1 லிட்டர் அளவுக்கு நம்மளுக்கு கெப்பாசிட்டி அதுவும் பிடிக்கும். அதுலேயுமே நான் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ அதில் வந்து நான் இந்த 1/2 லிட்டர் பாட்டிலேருந்து மறந்துட்டு ஊற்றிட்டேன், அதனால் திருப்பி ரீப்ளேஸ் பண்ணி அந்த பாட்டிலுக்கு மாற்றியாச்சு. மாற்றிட்டு இப்போ எல்லாத்தையுமே வந்து இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டாண்டில் வந்து அடுக்கிட்டேன். மேலே வந்து நல்லெண்ணெய், கடலெண்ணெய், நெய், அப்புறம் தோசைக்கெலாம் ஊற்றுறதுக்கு அந்த ஸ்ப்ரே பாட்டில், சிலிக்கான் ப்ரஷோட வர பாட்டில், அதெல்லாம் வச்சுட்டு ஒரு செராமிக் பாட்டில் அழகாக மணி பிளான்ட் போட்டு டெக்கார் பீஸும் வச்சுட்டு கீழே வந்து அந்த 3 ஜாரும் சுகர், சால்ட், சில்லி அதை வந்து வச்சு செட் பண்ணியாச்சு. பக்காவாக நம்ம பிளேஸ் ரெடி ஆகிட்டு இந்த சைடு நம்ம ஹூக்ஸ்லாம் ஸ்டிக் பண்ணி விட்டுருந்தோம்ல, அது ட்ரை ஆன வரைக்கும் போதும். நம்ம பேஸ்கெட்டை வச்சு வெஜிடபிள்ஸ்லாம் அடிக்கலான்னு வெங்காயம் 1 கிலோ வாங்கினதை போட்டு வச்சாச்சு. இந்த பேஸ்கெட்டில் வந்து கம்பிகளுக்கு இடையில இருக்க இடைவெளி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குன்றதுனால சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் வந்து உரிச்சு போட்டு வச்சிங்கன்னா கீழே விழுந்துடும். அதனால் ஒரு பேஸ்கெட் வச்சு நான் அதில் போட்டு வச்சுருக்கேன். மேலே இருக்கிறதுல வந்து 1/2 கிலோவுக்கு வந்து உருளைக்கிழங்கு, 1/2 கிலோவுக்கு பூண்டு, அதை உரிக்காமல் அப்படியே போட்டு வச்சுருக்கேன். இன்றைக்கி தான் வாங்கிட்டு வந்தோம். ஸோ இதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதையும் ஒரு பேஸ்கெட்டில் போட்டு அங்கே உள்ளே வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அன்பாக்ஸ் பண்ணுறப்ப நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு கிளாஸ் லிக்விட் டிஸ்பென்சர். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே டிஷ்வாஷிங் லிக்விட் வந்து ஊற்றி வைக்கிறதுக்காக தான் வாங்கியிருந்தேன். வச்சுட்டு நம்ம அப்பப்போ இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி எடுத்துக்கலான்னு ஒரு பிளான் பண்ணேன். இதுவும் எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்ன்றது தெரியலை, ஆனால் நான் ஆசைப்பட்ட மாதிரி பிளாஸ்டிக்கில் இருந்தால் கிளாஸ்க்கு வந்து மாற்றினதில் ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறமா நம்ம வாங்கின அந்த உடன் ட்ரெயிலையுமே இப்போ ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். சால்ட் அண்ட் பெப்பர் ஷேக்கர் வந்துருச்சு, அதை அன்பாக்ஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணியாச்சு. பக்கத்துலேயே வந்து ஹோம் சென்டரோட ஆயில் டிஸ்பியூசர், அதுக்கு பக்கத்தில் ஏற்கனவே நம்ம கிளாஸ் பாட்டிலில் வந்து மணி பிளான் போட்டு டெக்கார் பீஸாக செட் பண்ணி வச்சுருந்தோம், அதையும் வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போதைக்கு இந்த உடன் ட்ரீல இவ்வளோதான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். மெட்டல் ஒயர் பேஸ்கெட் வந்து 3 பீஸையுமே வந்து 1 மேலே 1 இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம வாலில் ஸ்டிக் பண்ணிவிட்டு ஒரு இதில் ஃப்ரூட்ஸ் போட்டு வச்சுக்கலான்னு நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் ஒரே இடத்துல 3 வைக்கிறப்ப வந்து அந்த கொஞ்சோண்டு கேப்பில் பக்கத்தில் இருந்தால் பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு நீட்டாக இருக்கிற மாதிரி தோணலை. அதனால் நான் 2 பேஸ்கெட் மட்டும் தான் ஸ்டிக் பண்ணேன், ஒன்று வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத எடுத்து வச்சுக்கிட்டேன் வேறு ஏதாவது பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலான்னு. அதனால் இப்போதைக்கு ஃப்ரூட் பேஸ்கெட் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர்லேயே ஒரு கார்னரில் வச்சு செட் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் ஃப்யூச்சரில் வந்து அதுவுமே இந்த மாதிரி வாலில் ஏதாவது ஒரு ஐடியா பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கவுண்டர் ஸ்பேஸ் வந்து ஃப்ரீயாக இருக்கும், எப்போவுமே டெய்லியுமே ஈஸியாக வந்து நம்ம க்ளீன் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம கிச்சனோட இந்த புதுலுக்கு வந்து கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஒரு 2 டேஸாக அந்த லுக்கை வந்து நம்ம செட் பண்ணதுக்கப்புறமே எனக்கு செம்ம எனர்ஜெட்டிக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக நான் கிச்சனில் வந்து ஒர்க் பண்ணுறேன்.
நம்ம லேடிஸ்க்கு வந்து கிச்சனில் வந்து வேலை பார்க்குறது அப்படின்றது வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே ஏதாவது ஒரு நேரத்தில் வந்து கொஞ்சம் போரிங்காக இருக்கும். என்னடா இது டெய்லியும் வந்து கிச்சனில் தான் நம்மளோட நேரத்தில் பாதி நேரம் வந்து ஓடுதோ அப்படின்ற மாதிரிலாம் தோணும்ல. ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம அடிக்கடி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கிட்டோன்னா நம்மளை நம்மளே வந்து மோட்டிவேட் பண்ணிக்கலாம், உற்சாகப்படுத்திக்கலாம். ஸோ நான் அப்படி தான் என்ன நானே வந்து உற்சாகப்படுத்தியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த சம்மர்லேயுமே டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங்கில் மழை வர மாதிரி இருட்டிகிட்ருக்கு. ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் தான் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா மழை நல்லா பெஞ்சிட்ருக்கோம். இன்றைக்கும் வந்து மழை வர மாதிரி தான் இருந்தது. இருந்தாலும் நம்ம வருதோ வரலையே தெரியல. நம்ம எப்போ போல் கார்டனுக்கு செடியிலலாம் தண்ணி ஊற்றலாம், தண்ணி ஊற்றிட்டு வாசலெலாம் நல்லா தண்ணி அடித்து ஊற்றிட்டு போகிற போய் அமத்துறேன். மாலை நல்லா சோன்னு அடிச்சுக்கிட்டு ஊற்றுது. அப்புறம் பாப்பா கூட கொஞ்சம் நேரம் போட்டிக்குள்ள இருக்க திட்டியில் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுருந்தேன். அந்த திட்டம் வந்து இந்த மாதிரி மழை பெய்கிறப்ப உட்காந்துட்டு அப்படியே கார்டனை ரசிக்கணும் அப்படின்றதுக்காக நான் ரெடி பண்ணது தான். ஆனால் வந்து மழை பெய்கிற டைமில் நல்லா ஃபுல்லாக சாரல் அங்கே தான் அடிக்கும். அந்த ஜிலி ஜில்லுன்னு சாரலில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வந்துட்டு இப்போ காஃபி போகிறதுக்கு வந்திருக்கேன். டீ, காஃபி, சுகர் அப்படின்னு எழுதியிருக்க கண்டெய்னர்லாம் நமக்கு தேவைப்படாததுக்கு மெயினான காரணமே இந்த ஆப்பிள் கண்டெய்னர்ஸ்லாம். இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு இதில் வந்து டீயும் ஒரு இதில் காஃபி பவுட்ரும் போட்டு வைப்போம். காஃபி பவுடர் வந்து போட்டு வச்சா சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா கெட்டிப்பட்டுருது. அதனால் நான் வந்து பாக்கெட்ஸாக வாங்கி பாக்கெட்ஸோடய அப்படியே உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுக்குவேன். டீ மட்டும் ரீஃபில் பண்ணிக்குவேன் அப்பப்போ வாங்கி. ஸ்டவுக்கு பக்கத்தில் வந்து லெஃப்ட் சைடில் வர ஃபர்ஸ்ட் ட்ராயர் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு எம்டியாக தான் இருக்குது. இதில் வந்து நம்ம ஸ்பைஸ் பாட்டில்ஸ்லாம் வச்சு ஆர்கனைஸ் பண்ணணும்னு இதுலேயுமே எனக்கு ஒரு பெரிய ட்ரீம் இருக்குது. அதை வந்து நான் எப்போ செட் பண்ண போகிறேன் அப்படின்றது தெரியலை. இப்போதைக்கு எம்டியாக இருக்குது. அப்பப்போ வெசில்ஸு கொஞ்சம் வந்து சில நேரம் அஞ்சல் பெட்டி அந்த மாதிரி மாற்றி ஆர்கனைஸ் பண்ணிக்குவேன். பார்க்கலாம் ஃபியூச்சரில் எப்படி அரேஞ்ச் பண்ணுறேன்ட்டு. இந்த பிளாக் வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.